ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ருது, பங்குனி 9, மார்ச் 23, புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி திதி, அனுஷ நட்சத்திரம் 8:09 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம், வஜ்ரம் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் ராகு, துலா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், மகர ராசியில் அங்காரகன், சுக்கிரன், சனி, கும்பராசியில் குரு, மீன ராசியில் சூரியன், புதன். இந்த நவகிரக நிலையை கொண்டு 12 ராசி 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கான இன்றைய பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 8 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசிநாதன் அங்காரகன் ஜீவனஸ்தானத்திலே உச்ச பலம் பெற்றிருக்கிறார். 11 இடமான லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறார். அதனால் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட உங்களுடைய வழக்கமான பணியை முழு கவனத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் போதுமானது. இன்றைய நாளிலே பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை மனோதிடம் இருந்தால் இன்றைய நாளிலே தேவையற்ற குழப்பம் பிரச்சனையை தவிர்க்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு விடாமுயற்சி கடின உழைப்பு கொண்டிருந்தால் இன்றைய பணிகளை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதானமாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். புதிய விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தெரியாததை தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கை உணர்வு தேவை. உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் கூட நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட சாதக பலனை பெற முடியும். 12 இடத்திலே சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் போதும், இன்றைக்கு நல்லது நடக்கும். இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 7 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 7 சந்திரன் இருக்கிறார் என்றால் அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். சந்திரன் மனோகாரகன். அவர் ராசியை பார்க்கிறார், மனதிலே அதிகமான எண்ணங்கள் ஏற்படும். ராசிநாதன் சுக்கிரன், அவர் பாக்யஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால் வெற்றி பெற வேண்டும், உயர்கல்வி பயில வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், அதிகம் பொருளீட்ட வேண்டும், இப்படியான எண்ணங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எண்ணங்கள் வரும்போது அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இருக்கக்கூடியதை விட வேண்டும். ஒரு சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு புதிய முயற்சி செய்வார்கள். அதற்கு உகந்த காலம் இதுவல்ல. கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செய்தால் பலன் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே தியானம் செய்வது நல்லது. எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் தியானம் செய்வது, உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் இன்றைய நாளிலே கிடைக்கப் போகிறது. நீண்ட காலமாக நீங்கள் விரும்பி அடைய முடியாத நல்ல பலாபலன்களை இன்றைக்கு அடைவீர்கள். இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி என்பர்களே, ராசிக்கு 6 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 6 சந்திரன் இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த வீட்டிலே அவர் நீச்சம் பெறுகிறார். ஆனால் அந்த வீட்டின் அதிபதி அங்காரகன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் இப்போது 6 சந்திரன் பலமாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் தனஸ்தானத்திற்கு அதிபதி. பணமுடை இருந்தால், கடன் வாங்கி இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அதை இன்றைக்கு சரி செய்ய முடியும். உடல் உபாதை இருக்கிறது, அது நிவர்த்தியாகக்கூடிய வழி இன்றைக்கு தெரிய வரும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தடைகளை விலக்கி இன்றைக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு அனுசரித்து போக வேண்டும். குறிப்பாக சகோதர வழியிலே சண்டை சச்சரவு இருந்தால் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபராக நீங்கள் இன்றைக்கு இருக்க வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. பணவரவை எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவருக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. சுயஜாதகப்படி எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் சிறந்த பலனை தரும். இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு. கடகராசி என்பர்களே, ராசிக்கு 5 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் தனித்து இருக்கிறார். கலத்திரஸ்தானத்திலே 3 சேர்க்கை இருக்கிறது. பாக்யத்திலே 2 இருக்கிறார்கள். இதிலே குரு பகவான் அஷ்டமத்திலே இருந்த போதும் கூட அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைத்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள்.
சந்திரன் ராசிக்கு அதிபதி, ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து அதன் மூலமாக கடமையை நிறைவேற்றிய ஒரு மன நிறைவு கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு உணவு கட்டுப்பாடு, தியானம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிரயாணங்களை திட்டமிடலாம். உத்தியோக ரீதியாக, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக, குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்திற்கு சென்று வருவது, இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாணங்களை இன்றைக்கு திட்டமிட அது நல்லபடியாக நடந்தேறும். இன்று பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி என்பர்களே, ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைகிறது. ராசிநாதன் அஷ்டமத்திலே இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே சோர்வு உண்டாகும். மனரீதியாக இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து மீண்டு வர இந்த மாதம் முழுக்க அதிகாலையிலே எழுந்து கொள்ள வேண்டும். சூரியோதயத்திற்கு முன்னராக எழுந்து இயன்றால் ஸ்நானம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்யும்போது அன்று முழுக்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிலே தெளிவு உற்சாகம் இருக்கும். இன்றைக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். அதனால் எப்படிப்பட்ட கவலை, பின்னடைவு, பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே தொடங்கிய காரியம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக அதை செய்து முடிப்பீர்கள். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறரோடு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இன்றைய நாளிலே மௌன விரதம் போன்று அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இழந்ததை மீண்டும் அடைவதற்கு உண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகமோ, உங்களுடைய ஆரோக்கியமோ, உங்களுடைய சொத்துக்களோ, எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அதை எப்படி மீண்டும் அடைவது, அதைவிட சிறந்த நிலைக்கு எப்படி உயர்வது என்பதை இன்றைக்கு சிந்தித்து பெரியவர்களிடத்திலே பேசி அறிந்து கொள்ள முடியும். இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் புதன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் புதன் ஏழாம் இடமான மீனராசிக்கு செல்ல அவருக்கு நீச்சகதி ஏற்படுகிறது. அப்படி அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் சூரியனோடு சேர்ந்திருப்பது, மிக அருகாமல் இருப்பது ராசிநாதன் புதனுடைய இயல்பு. அதனால் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட சூரியன் தொடர்பின் மூலமாக இன்றைய நாளிலே புத்திசாலித்தனமாக நீங்கள் இருக்க முடியும். அப்படி புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காரியங்களிலே வெற்றியானது கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே தடைகளை கடந்து முன்னேறுவீர்கள். தொட்டது துலங்கும். அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களால் மாற முடியுமா என்று சிந்தித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. மன வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு அதை பேசி சரி செய்து கொள்ள முடியும். மன வயதிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் அமையாது இருக்கும்போது காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இன்று சப்த கன்னியரை வழிபடுவது சிறப்பு. துளாராசி என்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் நான்காம் இடத்திலே அங்காரகன் மற்றும் சனியோடு சேர்ந்திருக்கிறார். இரண்டிலே சந்திரன் இருக்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்த அங்காரகன் நான்கிலே உச்சபலம் பெற்று ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு பேச்சாற்றல் மூலமாக பலன் பெற முடியும். குடும்பத்திலே சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய முடியும். பணத்தட்டுப்பாடு அல்லது பணம்தான் பிரச்சனை, பணத்தை இழந்து விட்டீர்கள், அதிக கடன் வாங்கி அடைக்க முடியவில்லை, இப்படியான பிரச்சனை எது இருந்தாலும் இன்றைக்கு அதை சரி செய்ய முடியும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே உங்களுடைய அனுபவமானது உங்களுக்கு கை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அவசரம் கோபத்தை தவிர்க்க முடியும் என்றால், நிதானமாக சிந்தித்து செயல்பட முடியும் என்றால் இன்றைக்கு பிரச்சனை கிடையாது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன் உண்டு. இன்றைய நாளிலே நினைத்ததை சாதிக்க முடியும். நீண்ட காலமாக தள்ளி போட்ட நல்ல காரியங்களை தொடங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கிறது. இன்று கருடாழ்வாரை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார்.
சந்திரன் பாக்யாதிபதி, அவர் ராசிக்கு வரும்போது நீச்சமடைவார். இப்போது ராசிநாதன் அங்காரகன் உச்சபலம் பெற்றிருக்கிறார், அதனால் சந்திரனுக்கு நற்பலன் உண்டு. நல்ல பலத்தோடு சந்திரன் இருக்கிறார், அதனால் மன ரீதியாக நீங்கள் தெளிவாக இருக்க முடியும். பாக்கியமான பலன் உங்களை வந்து சேரும். வயதுக்கு ஏற்ப, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடந்தேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தந்தை உங்களுடைய முக்கியமான காரியங்களுக்கு அனுமதி தருவார். தந்தை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள் இன்றைக்கு சரியாகும். அவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய அனுகூலம் ஆதரவை கூட இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பண வரவை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உடல் உபாதை இருந்தால் சரி செய்து கொள்ள முடியும். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அதற்குண்டான முயற்சியை இன்றைக்கு செய்ய பலன் கிடைக்கும். இன்று துர்கையை வழிபடுவது சிறப்பு. தனுராசி என்பர்களே, ராசிக்கு 12 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். அஷ்டமாதிபதியான சந்திரன் இப்போது விரயஸ்தானத்திலே இருக்கிறார். சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கூட அவர் மனோகாரகன், மாத்திருக்காரகன், தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு கிரகம். அவர் நல்லபடியாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் 12 இடத்திலே இருக்கிறார், அதனால் செலவுகள் செய்து சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்யலாம். உங்களுடைய தேக ஆரோக்கியமாக இருக்கலாம், வாகனத்திலே இருக்கக்கூடிய பழுது, வீட்டிலே செய்ய வேண்டிய வேலைகள், இப்படி செலவு செய்து பழுதுகளை போக்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே நினைத்ததை நீங்கள் நடத்தி காட்ட முடியும். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேவையற்ற செலவுகளை இன்றைக்கு கட்டாயம் தவிர்க்க வேண்டும். செய்யக்கூடிய செலவு நல்லதாக, பயனுள்ளதாக இருக்கும்படி பார்த்து கொண்டால் போதுமானது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பின்னடைவிலிருந்து மீண்டு வருவீர்கள். தேவையில்லாத பயம், கவலை, சஞ்சலம், பின்னடைவு, இதிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு தெளிவை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று ஆதி பராசக்தியை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 11 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ராசியிலே கலத்திரக்காரகன் சுக்கிரன் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ராசியிலே உச்சபலம் பெற்ற அங்காரகனும் ஆட்சிபலம் பெற்ற சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். மன வயதிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிக்க நல்ல வரன் கிடைக்கும். படித்து முடித்தவர்களுக்கு இன்றைக்கு முயற்சிக்க உத்தியோகம் கிடைக்கும். சுயதொழில் வியாபாரம் தொடங்க வேண்டும் என்பவர்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமைவது, உதவி கிடைக்கப் பெறுவது, இவை இன்றைக்கு சாத்தியமாகும். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகப் போகிறது. எப்படிப்பட்ட போட்டி இருந்தாலும் கூட நீங்கள் கலந்து கொண்டாலே போதுமானது, அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடும். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு சொத்துக்களை வாங்கலாம், வெளியூர் வெளிநாடு செல்லலாம், இடமாற்றம் செய்யலாம், இதுவெல்லாம் பலன் தரும். இன்றைக்கு பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 10 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சனி பகவான் விரய சனியாக இப்போது 12 இடத்திலே இருக்கிறார். ராசியிலே குரு பகவான் தனித்து ஜென்ம குருவாக இப்போது உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார். நிதானமாக இருந்தால் போதுமானது, எந்த ஒரு நஷ்டமும் பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுடைய அனுபவத்தின்படி நடந்து கொண்டால் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். 10 இடம் ஜீவனஸ்தானம், அங்கே சந்திரன் இருக்கிறார். கடமைகளை செய்து முடிப்பதற்குண்டான நாளாக இந்த நாள் அமைகிறது. அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே முன்னேற்றம் காண்பீர்கள். இதுநாள் வரை தயங்கிய நல்ல காரியத்தை இன்றைக்கு உங்களால் தொடங்க முடியும். வாகன யோகம் பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கிறது. சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நல்லவர்களுடைய துணையோடு செய்யக்கூடிய காரியம் பலன் தரும். கூட்டு முயற்சி செய்ய பெரிய காரியங்களை கூட சாதிக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கடனை அடைப்பது, உடல் உபாதையிலிருந்து மீண்டு வருவது சாத்தியமாகும். எதிரிகளால் பிரச்சனை இருந்தால், வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அது சுமூகமாக முடிவுக்கு வரும். சமாதானம், சமரசம் போன்ற விஷயங்கள் சிறந்த பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கு ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மீனராசி என்பர்களே, ராசிக்கு 9 இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்திலே இருக்கிறார். சந்திரன் இப்போது தேய்பிறை சந்திரனாக இருந்த போதும் கூட அவர் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி அங்காரகன் உச்சபலம் பெற்று ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திலே வீற்றிருக்கிறார். ராசியிலே சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்தால் போதுமானது, சாதிக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு மௌனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய அனுபவத்தின்படி செயல்பட வேண்டும், அல்லது அனுபவஸ்தர்கள் காட்டக்கூடிய வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலனுண்டு. இன்றைய நாளிலே செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும். பொதுநல நோக்கம் உண்டாகும். அறக்கட்டளை தொடங்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. இன்றைக்கு புதன்கிழமை, அனுஷ நட்சத்திரம், சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதியாக இந்த நாள் இருக்கிறது. ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபட, சத்ரு சம்ஹாரம் என்ற ஒரு நிலையை அடைய இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடலாம், சிறந்த பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.